ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஸ்டிச் பிளவுசஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண பிளவுஸுக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் ஐடியாஸ்னு நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே வரிசையில் இன்னைக்கு ஒரு பிளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். அதோட பிளவுஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1000 to 2000 ரேஞ்சில் வரக்கூடியது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன், இப்போ வந்து ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிறீங்க அப்படின்னா வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளவுஸாக ஒர்க் பண்ணும்போது நம்ம எப்படிலாம் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கும்போது என்ன டிசைன் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் மட்டும் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து 3 லெவலாக நம்மளோட ஒர்க்கை வந்து பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஒரு 1000 to 2000 ரேஞ்சில் இருக்கிற பிளவுஸஸ் எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பண்ண முடியும், ஃபினிஷிங்கும் நீட்டாக பண்ண முடியும். ஸோ அது அந்த ரேஞ்சில் இது வந்து 1000 to 2000 ரேஞ்சில் வரக்கூடிய பிளவுஸ் ஃபஸ்ட்டு லெவல். ஸோ இந்த பிளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருக்கிறவங்க எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும், ஃபிட்டிங் அந்த டிசைனோட அவுட்லுக்கும் வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சில்க் த்ரெட்ல த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஜரி த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அடுத்து வந்து பீட்ஸு, மீட்டர் செயின் பீட்ஸு, அதுக்கப்புறம் அரிசி பீட்ஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பீட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், நான் அடுத்து வந்து உங்களுக்கு இதை க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன், என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இந்த டிசைன் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நெக்கோட ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், ஜரி த்ரெட்ல ஒரு லேயர் மட்டும் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 லேயர் வந்து சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த சில்க் த்ரெட்டோட கலர் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ, இது வந்து சாரியோட கலர். இந்த சாரி வந்து டார்க் ப்ளூ கலர்ல சிக்கன டிசைன்ல வரும். ஸோ அந்த சாரியோட கலர் வரணும் அப்படின்றதுக்காக இந்த செயின் ஸ்டிச் வந்து 3 லேயர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு லேயர் மீட்டர் செயின் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். இந்த அடுத்த டிசைன் வந்து பாருங்க, இதுதான் வந்து ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்குது இந்த பிளவுஸ்க்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மோத்தி பீட்ஸ், கண்டினியூஸா மோத்தி பீட்ஸ் போடாம ஒரு ஒரு கேப் விட்டு விட்டு ஒரு ஒரு மோத்தி பீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ கேப் விட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி அந்த மோத்தி பீட்ஸ் அப்படியே ரவுண்ட் பண்ணி வர மாதிரி ஃபுல்லும் வந்து ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். எல்லா இடத்துலயும் ஃபுல்லும் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜரி த்ரெட்லயே வந்து வெளியில ஒரு ஒரு அரிசி பீட்ஸ், அதாவது கோதுமை பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை அரிசி பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீட்ஸ் வெளியில் ஒன்று ஒன்று அப்படியே நீட்டிட்டு வெளியில் வர மாதிரி போட்டிருக்கேன். அதையும் சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஜரி த்ரெட்ல. ஸோ அந்த டிசைனே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கு, சிம்பிளாகவும் இருக்கு, கிராண்டாகவும் இருக்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில புட்டாஸ் மாதிரி தனித்தனியாக ஒரு ஒரு அரிசி பீட்ஸ் வச்சு அதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச்சும் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா. ஒரு யங் ஏஜில் இருக்கிறவங்கலேருந்து கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கிற பீப்புள் வரணும், யார் வேணால் போடலாம், ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். தென் வந்து மினிமம் ஒர்க்கு தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பிகினர்ஸ் கூட பண்ணுற மாதிரி இருக்கு. பேக்கில் பார்த்தா அதே டிசைன் தான், இப்போ ஸ்லீவ்லையும் ஃப்ரண்ட்லேயும் நான் பண்ணியிருக்கேன். இந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த பார்டரில் வந்து பார்டர் மேலேயே வந்து டிசைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸ்லீவோட பார்டர் மேலேயே டிசைன் இருக்கணும்னு. இந்த டிசைன் வந்து பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் பீட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறனால பார்டர் மேலே போட்டாலும் இந்த டிசைன் வந்து நல்லா அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அதனால் நான் அப்படியே வந்து பண்ணிட்டேன், நம்ம பேக்கில் பண்ண டிசைன் அப்படியே வந்து ஸ்லீவ் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமே பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த பிளவுஸ் பாருங்க. இந்த பிளவுஸில் வந்து நம்ம ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த பிளவுஸ் பண்ணியிருப்போம். காமனாக வந்து ஆரி எம்ப்ராய்டரியில் ஒரு மோர் தேன் 80 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டிச்சஸும் நம்ம பழகிட்டோம், பட் ஒரு பிளவுஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எதை பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஒரு 1 or 2 ஸ்டிச்சஸ் மட்டும் பண்ணிட்டு ஒரு பிளவுஸ் பண்ண முடியுமா அப்படின்னாலும் முடியாது. ஸோ டோட்டலாக எல்லாமே கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பிளவுஸில் எப்படி எதை எந்தெந்த ஸ்டிச்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸஸில் வந்து மோர் தேன் 80 ஸ்டிச்சஸ் சொல்லித்தரேன். ஸ்டிச்சஸ் பழகும் போது உங்களுக்கு எந்தெந்த ஸ்டிச்சஸ் எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்லுவேன். நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸும் உண்டு. ஒரு 3 to 5 months வந்து நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கோர்ஸோட ஃபீஸு டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி டிசைன் நீங்களும் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.